பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க. பசியாம இருக்கும் போதே ருசியா இருக்கு. இந்த பசி சாப்பிட்டா உண்மையிலே சொல்றேன், உன் கைப்பக்குவத்தை சாப்பிடும் போது எனக்கு எங்க ஆத்தா ஞாபகம் வருது. எனக்கு கண்ட தண்ணி வந்துருங்கிறதுக்காக நாலே நாலு மிளகா கிள்ளி போடுவா. நீ சரிக்கு சமமா போட்டிருக்க அப்படி தான் இப்படி மிளகா சேர்ந்த சரியா தான் அள்ளி போடு. நல்லா எப்படி பாக்குறவா, நான் எனக்கா ஒண்ணு சாப்பிடல, உனக்கு வகுத்து வலி வரக்கூடாது பாரு, அதுக்காகத்தேன்.
வீட்ல தலானியில இருந்து ஒண்ணனுக்கு வாய் பெருசா போச்சு. அந்த பெருசா இருக்க வாய் பிடிச்சு தச்சு வச்சா எல்லாம் சரியா போயிடும். தலகாணி வாய கூட தச்சிரலாம். ஏய் என்ன சாப்பாடு போடுற நீ? ஒழுங்கா போடுறதா போடு, இல்ல போயிட்டே நானே போட்டு சாப்பிட்டுக்கறேன். இந்த கடமைக்கு பண்றதெல்லாம் வேணாம். இஷ்டம் இல்லாம போடுற சாப்பாடை சாப்பிடுறத விட வசத்த சாப்பிடலாம். நீங்க வசத்த சாப்பிடணும். நம்ம பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் கொஞ்சம் விஷத்தை வாங்கி கொடுங்க. குடிச்சிட்டு சந்தோஷமா போய் சேரட்டும். என்ன பேசுற நீ? மாமா மச்சான் உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கு. பொண்ணு கேட்டு வந்தவங்களை எதுக்குடா வெளியே அனுப்பிட்டேன்? இப்ப நான் ஒழுங்கா சாப்பிடணுமா வேணாமா? அவன் 1008 பிரச்சனை இருக்கிறான். இதுல அழுதுகிட்டே வர சாப்பாடு போடுறான். டேய் போட்டு தின்னுட்டு எழுந்து போகணும்னா எதுக்கு அந்த பொண்ணு கிட்ட வம்பு வளர்த்து கிடக்குறேன்? உங்ககிட்ட நான் எதுவும் பேசல. அவங்க 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 வேலையை பார்த்தா போதும். அது சரி, அப்புறம் நான் எதுக்கு இந்த வீட்டுல ஒரு ஜென்மம்னு கிடக்கிறது? சந்திரா சாப்பிட்டதா இல்லையா? இல்ல. ஏன் கூப்பிட கூப்பிட வர மாட்டேங்குது? தேம்பி தேம்பி அழுதுன்னு படுத்துன்னு கிடக்குது. சந்திரா சந்திரா, இந்த மிரட்டல்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல இல்ல. இப்ப நீ வரப்போறியா இல்லையா? கோணம் போனபடி ஆடுறானுவ. உக்காரு உக்காரு சொல்றல்ல. உக்காரு எந்திரி உக்காரு உக்காரு. இப்ப எது கழுவுற நீ? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்றேன்ல. இது பாருமா, பெத்தவங்க என்னைக்குமே பிள்ளைங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. சாப்பிடு சாப்பிடுமா. அவன் கிடக்குறான் அவன் ஒரு முசுடு. நிலாவ பார்த்து நாய் குலைச்சிருந்தா நிலா அவனுக்கு வாய் வலிக்கும். ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்காம பொறிஞ்சு தள்ளிட்டு போறான். நீ கவலைப்படாத கண்ணு, செல்ல கண்ண உன கட்டி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு? உங்க அப்பன் கிடக்குறான், அவன் என்ன பண்ணுவான்? எங்களை மாதிரி என்ன நடக்கும்? நீ சாப்பிடு. வேற எது அங்க அவரு சாப்பிடாம இருப்பாரு. எவ்வளவு அவரு நீ சாப்பிடு கண்ணு. அவனை சாப்பிட வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு? இல்லையாம்பா, அந்த லட்டு எடுத்து கொடு, புடிச்சதெல்லாம் வேணாம். நான் போய் அவனை சாப்பிட வச்சுட்டு வரேன். என்ன குதிரை கிடைக்கிற மாதிரி? ஒண்ணும் இல்ல, கார சட்னி வைக்க வந்தா நல்லதா இருக்கும். ஆனா உடம்புக்கு சௌரியமா இருக்காது. இல்ல ஆமா, எங்க எங்க தோட்டத்துக்கு போயிருக்காரு? அவன் ஏன் தோட்டத்துக்கு போனா? நான் ஒருத்தர் தானே தோட்டத்தை கவனிச்சுக்கிறேன். நான் தான் சாப்பிட வந்துட்டேனே. என்ன இப்படி திடீர்னு வந்துட்டேன்? போன் பண்ணிருக்கலாம், இல்லன்னா ஒரு லெட்டர் எழுதி போட்டிருக்கலாமே. உங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் வந்தேன். சர்ப்ரைஸ் இல்ல, ஷாக்கா இருக்கு. பசிய வயத்துக்கு இல்லது, காலில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. சப்பாத்தி லட்சுமி, இப்படி எல்லாம் சாப்பிட கூடாது. ஒழுங்கா ஒரு பிளேட்ல வச்சு சாப்பிடுறது. சப்பாத்தி என்ன கால் மணி சொல்லிட்டு போகுதா? அவ்வளவு பொறுமையிலாண்டி எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்படின்னா கை கழுவிட்டு சாப்பிடுறது. கையி வாய் எல்லாமே கிளீனா வச்சிருக்கேன். பாடியும் இருக்கு. அப்புறமா தம்பி தம்பின்னு தம்பியவே நினைச்சுக்கிட்டு சரியா கூட சாப்பிட மாட்டேங்க. இன்னைக்காவது வசமேவே சாப்பிடு.
சரி அண்ணையில எதுக்குல பாக்க இல்ல ஒரு வாரத்துக்கு சேர்த்து ஹோல்சேலா சாப்பிட்டு வர போல இருக்க அண்ணே இந்த சோறு கறி குழம்புக்கு மட்டும் இன்னும் குடல் குழம்பு இருக்குது ரத்தம் இருக்குது அதெல்லாம் லாரியில வருதா அது மட்டும் இல்ல ஆத்தா எனக்கு அண்டி கட்டி தயிர் எடுத்து வச்சிருக்கு அதுக்கு தெரியாம பழையது வருது வயிறா இல்ல செங்கச்சூளையா வாய மூடல பண்ணுவா சிங்கர பிள்ளைய பார்த்து கண்ணு வைக்க உன்ன மாதிரி ஊர் சுத்தி பயவில்லை நினைச்சியா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும் வஞ்சனம் இல்லாம உழைக்கணும் ஆஹா அருமையான பாலிசி கீப்பிட்டா இந்தியாவில ஏன் உணவு பஞ்சம் வராது பாத்து 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 அக்கா அவளுக்கும் கூட பிறந்த பாசம் இருக்கும் தம்பி சாப்பிட்டு போறதா எல்லாரும் சாப்பிடணும் இல்ல அவள ஏன் பக்கம் சாப்பிடு டேய் என்ன கோழி கொத்த மாதிரி கொத்திக்கிட்டு இருக்க இப்படி சாப்பிட்டா உடம்புல எப்படி தம்பு இருக்கும் எப்படி படிப்ப நீ இந்த பார் எப்படி சாப்பிடுறதுன்னு இப்ப நான் சொல்லி தரேன் பார் பிள்ளை சாப்பிடணும் எலும்பு எப்படி கடிக்கும் தெரியுமா எலும்பு கழிக்கணும் அண்ணன் ஊட்டி விடுத சாப்பிடுப்போ இந்த லக்கேஜ் அப்படியே இருக்குதே நான் என்ன சாப்பிடவே ஆரம்பிக்கலவா தம்பி எப்படி சாப்பிடணும் சொல்லி கொடுத்துருக்க ஆமா நீ சாப்பிடல வெறும் இறைய எவைய திம்மா கொஞ்ச நேரம் தம்பி நிம்மதியா சாப்பிட விடுறானா நீ சாப்பிட்டு